எங்களோட பேபி மூன் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்க பாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் புலி வந்துன்னு வெச்சுக்கோ அப்படியே ஒரு குத்து தான். இங்க பாரு எப்படி வராம பாரு மேன். வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. சோ எங்களோட ட்ரிப் பாத்தீங்க அப்படினா ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்களோட பேபி மூன் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கூகுள் மேப் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 51 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு மணி நேரம் 43 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா டிராவல் இருக்கு. கரெக்டா 1:43 நாம அங்க போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுது கூகுள் பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. அண்ட் போற வழி வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. செமையா இருக்கு பாருங்க. ஃபுல்லா வந்துட்டு பச்சை பசேல் வயல் வழியா தான் நம்மள கூட்டிட்டு போகுது. இது ஆக்சுவலா ஏதோ ஷார்ட்கட் போல இருக்கு. இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இடம் தான். ஆமா வீட்டு பக்கத்துல இருக்கிற இடம் தான். இது ஒரு ஷார்ட்கட். ஏதோ ஒரு ஷார்ட்கட்ல நம்ம கூட்டு போக போகுது. சோ எங்க போறோம் அப்படிங்கறது நான் போற வழியில அப்படியே சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க அந்த மலை மேல ஒரு ரெட் கலர் மரம் தெரியுதா? ரெட் கலர் மரம் இல்ல, ரெட் கலர் பூ இருக்கிற அந்த மரம். பூ இல்ல அது. அது பூ தான். பூ அது. பூ அது. தனியா ஃபுல்லா பச்சை கலர். இடையில கரெக்டா சென்டர்ல அந்த மரம் மட்டும் தனியா தெரியுது. நம்ம வெறும் கண்ணல பாக்குறதுக்கு செம்மயா இருக்கு. இருக்கு. ஸ்கிரீன்ல பாக்குறதை விட சூப்பரா இருக்கு. அங்க வீடு ஒன்னு இருக்குடா. கிளம்பி ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. 40 மினிட்ஸ் ஆச்சு. அம்மா சொல்லிதான் விட்டாங்க 1 hour once இறங்கிட்டு போணும் வண்டியில இருந்து. 1 hour once. ஓகே பா. ஓகே இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு தெரியுமா? இன்னும் கரெக்டா 1 hour தான் இருக்கு. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆறதுக்கு இப்போவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிங்களாங்கறது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க சொன்ன ஒரு லொகேஷன் தான். நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. நீங்க சொன்ன ஒரு லொகேஷன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா. தர பாத்த இல்ல ஃபுல் செட்டப் போட தான். அனிருத் மாதிரியே இருக்குடா. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்ன மாதிரி இருந்தா போதும் பாமி. ரொம்ப டவுன் டு எர்த் ஆகாத. ஓகே. டிராஃபிக்ல போய் சிக்காம இருந்தா சரி. எனக்கு வேற மேப்ல காட்டிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரெட் கலர் லைன். ரொம்ப பெரிய ஒரு லைன் பாத்தீங்க அப்படினா வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. இங்க போய் லாக் ஆகாம இருந்தா சரி. ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் டிராஃபிக் இல்ல. ரோட் காட்டுறேன். இங்க டிராஃபிக் இல்ல. ஆனா மழை பெய்யுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு இந்த ஸ்கை பார்த்தாதான் டவுட்டா இருக்கு. அந்த சைடு நம்ம போற சைடு ஃபுல்லா மலையா இருந்துச்சுன்னா தெரியுதா? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா சண்டை போடாதீங்க. எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகேவா? நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் நல்ல இடம் இருந்தா நம்ம அங்க ஸ்டாப் பண்ணா அது வாங்கி போட போறியாகும். ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு பசிக்குது. குடிச்சிட்டு போலாம். நீ எதுவும் கொண்டு வரலையா? எப்பவுமே கொண்டு வருவியே ஏதாவது போட்டு பேக்ல. இருக்கு.
ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு. என்ன சாப்பிடு, பசிக்குது இல்ல? எனக்கு அந்த பசி இல்ல. லோ டிராபிக் ஆரம்பிச்சிச்சங்க பாரு, பயங்கர டிராபிக். இதுல தெரியுதா? இல்ல அதுல தெரியல. இதுல தெரியுது பாரு. இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறக்கே 1 hour ஆகும் போல இருக்கு. ஃபுல்லா ரெண்டு தான். 70 years later. ஸோ ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போவே வளைவு நெளிவெல்லாம் இருக்கு. எஸ் வி ஆர் கோயிங் ஃபார் அ ஹில் ஸ்டேஷன். நாங்கள் வந்துட்டு இங்கே தான் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணது. நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்தையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இங்கே போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே தான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். கேரளாவில் இருக்கிற ஒரு குட்டி ஊட்டின்னு சொல்லி சொல்லலாம். வயநாடு, வயநாடு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயநாட்டுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நானும் பாமையும் ஒரு குட்டி ஹனிமூன், பேபி மூன், என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அங்க பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு பெரிய மரம் இருக்குமாமா, அந்த மரத்தை பத்தி அடிவாரத்துல, இது அடிவாரம்னு சேரலையா? இல்ல வரலன்னு. அந்த மரத்தை பத்தி கதைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல இருக்கு, ஒரு சில கதைகள்லாம் இருக்கு. அந்த மரம் வந்துச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கிட்ட நின்று சொல்றது, ஒரு பேய் மரம் தானே? பேய் மரம் தான். நான் இறங்க மாட்டேன், பமி இறங்க மாட்டோம். பமி வந்துட்டு நிறைமாத நிலவா இருக்கிறதுனால இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் இறங்குற ஒரு பிளான் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட. எல்லா இடம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. அடிவாரம் வந்துட்டோம். அடிவாரம் இன்னும் வரல, இன்னும் இருக்கு, 9 kilometers இருக்கு. இதே மாதிரிதான் இன்னும் அங்க வரைக்கும் ரோடு எல்லாம் இருக்கும். இந்த சைடு மரம் மலை. நம்ம பாத்தீங்க அப்படின்னா அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இனி கண்ணுக்கு மலை தெரியுது, அந்த மலைக்கு மலைதான் நம்ம ஏற போறோம்னு சொல்லி நினைக்கிறேன். அது ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம போய் டீயை குடிச்சிட்டு போகலாம், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே குடிக்கல. பமியும் இன்னும் இறங்கவும் இல்லை காரை விட்டு. அவங்க அம்மா எல்லாருமே சொன்னது என்னன்னா, நின்று நின்று போங்க, 1 hour ஒருக்கா நின்று போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம 1.5 hours டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே நிக்கல, அப்படியே போகலாம். உன் மேலதான் இப்ப நான் விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அந்த மலை பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கு, பின்னாடி இருக்கு மலை. இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கு, நல்லா இருந்துச்சா? வரும்போது நாங்க பார்த்தோம், நல்லா இருந்துச்சா? அதான் நிறுத்தி நடந்து போயிட்டு இருக்கோம். என்ன வேணும் உனக்கு? இங்கே பார்த்தீங்களா, இந்த வண்டியே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கீழே வீல் வந்துட்டு அந்த குழந்தை சுற்றிகிட்டு இருக்கு. நம்ம டீ குடிப்போம். இந்த வண்டியை பார்த்தோம்னா நீங்கள் டீ குடிக்கணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. என்ன சாப்பிட்லாம், என்ன பண்ணி இது மால் பூரினோ? எனது வேண்டாம், இனிப்பு இருக்கிறது வேண்டாம். நான் இப்போ பழம்பூரி சாப்பிட்டுக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? ஒரு சர்பத்து, ஒரு டீ, சாயா, பழம்பூரி ஒன்று, அதாவது பழபஜ்ஜி வந்து பழம்பூரின்னு சொல்லுவாங்க. பப்ஸ் வேணுமா? அது வேண்டாமா? சிக்கன் சமோசா ரெண்டு, என்ன பழம்பூரி ரெண்டு. தலை ஒரு சமோசா போச்சே, ஒரு சமோசா கூட நம்மளும் பிடிக்க முடியல. சரி ஓகே வரட்டும், நமக்கு டீ போட்டிருக்காங்க. நான் பழம்பஜ்ஜி வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, நல்லா இருக்கு, இடம் சூப்பராக இருக்கு. சாப்பிடுவோம், பழம்பஜ்ஜி சாப்பிடுவோம். தலையோட சர்பத்தும் வந்துச்சு, என்னோட டீ வந்துச்சு. நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டீ தரமாட்டாங்க. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த டீயை தான் இப்போ நாங்கள் குடிக்க போகிறேன். ஏ இப்படி தான் டீ கொடுப்பாங்களாடி எங்கள் ஊர்லலாம்? இங்கே ஸ்டெயினே பண்ண மாட்டாங்க, கீழே பார்த்தீங்களா ஃபுல்லாக தீத்துள் நிற்குது பாருங்க. ஒரு கிளாஸ் டீல கால் கிளாஸ் டீ டூ டீ தூள் இருக்கு கீழ. ஐயோ ஐயோ, சரி குடி, எரியுது உடம்பு. ஹலோ, அப்படியோ உங்க ஊர்ல வந்துட்டு டிகாஷன் டீ குடிச்சாச்சு. ஏண்டி அது வெறும் டிகாஷன் தானே இருக்கு, கீழே வெறும் வந்துட்டு இதுதான் இருக்கு. குடிக்கலாம், திரும்பி வருவோம்ல, வரும்போது குடிக்கலாம். இப்போ அங்கே பாருங்க, அந்த மலை தான் ஏற போகிறோம். அநேகமாக மேலே மலை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பயங்கர சூடு, சரியான சூடு. போய் காருக்கு போகலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அடிவாரம் வந்துட்டோம். அந்த வியூ வந்துட்டு வேற லெவலில் இருக்கு பார்த்தீங்களா.
மேல அந்த பச்சை பசேல்னு தெரியுது, வெறுங்கண்ணில பாக்குறப்போ தெரியுது. இந்த கூகுள் மேப் வந்து நம்மள தலைகீழ கூட்டு போக பாக்குது, நேரா தான் போகணும். இந்த இந்த லெப்ட்ல திரும்ப சொல்லுது கூகுள், இந்த வழி பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா இது தமிழ்நாடு போற வழி, இது தமிழ்நாடு ரோடு, இது சரி ரோடு. இது இந்த மரம் எங்கங்கிறது நீ தான் சொல்லணும். அடிச்சு தூக்கி இருப்பானுங்களா இருக்கும். அது என்ன மரம்ங்கறத சொல்லு. அது ஒரு பேய் மரம். வருமா இருக்குமோ? சம்மர் வெகேஷன் டைம்ல எல்லாம் இங்கதான் வருவேன் எல்லா வருஷமும். அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷமா இப்ப வர்றதில்ல. ஏன் அப்படின்னா சம்மர் வெகேஷன் இல்லையே. நான் பெரிய பொண்ணா இட்டேன் வேற மாதிரி போல. அப்ப இங்க ஒரு மரம் இருக்கும் அடிவாரத்துல, நிறைய பேருக்கு தெரியும். அந்த மரத்துல ஃபுல்லா சங்கிலி இப்படி சுத்தி 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 வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அதுல ஒரு பேய் இருக்கு. அந்த பேய அங்க கட்டுப்படி கட்டு போட்டு வச்சிருக்காங்க, கட்டு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பேய் இருக்கிற மரம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் பேய் பார்த்தது இல்ல, மரம் பாத்திருக்கேன். ஆனா அந்த மரம் தான் இப்ப காணும். என்ன நம்ம தாண்டி வந்துட்டோமோ தெரியலையே. தெரியலையே. சரி அந்த அந்த கதை சொல்லு. என்ன கதை? பிரிட்டிஷ் தமிழ்ல சொல்லுடா, உனக்கு சொல்லி கொடுத்துருக்கல மிஸ்டர் சுஹைல் ஜி. இப்ப சொல்றது சொல்லிடலாமா? என்ன கதை அப்படின்னா, சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாம் போடக்கூடாது சரியா? இவன் கதை சொல்ல ஆரம்பிச்சா அந்த காலத்துல வந்துட்டு கீழே வரைக்கும் தான் வலி இருந்துச்சாமா, தாமரசேரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஓகேவா, அது வரைக்கும் தான் வலி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வலி இல்ல. பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியும் மேல வந்துட்டு ஒரு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி. அந்த பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா மேல வயநாட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியும். பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு ஊட்டி மாதிரியே வயநாட்டை மாத்தணும்னு சொல்லி நினைச்சிருக்கான். அப்ப நினைச்சப்போ வந்துட்டு ஆமா இங்க நிறைய ஸ்பைசஸ் இருக்கு, அதுக்காக வந்துட்டு மாத்தணும்னு சொல்லி நினைச்சிருக்கோம். அப்போ வழி தெரிஞ்சவங்க சொன்னீங்க அப்படின்னா தக்க சன்மானம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு பீல் அவுட் இருக்கும். அதை நம்பி ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வழி தெரியும் ஆபீசர் அப்படின்னு சொல்லி வழியை காட்டி கொடுத்துருக்கானுங்க. வழியெல்லாம் போட்ட உடனே அவனுக்கு அந்த கிரெடிட்ஸ் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவனை கொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மரத்துல கட்டி வச்சிட்டாங்களா, அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஆள் செத்தவன் வந்துட்டு அங்க இருக்கான் நிக்கிறான் செத்த பயப்படுத்துறான் இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ் உருவாயிருக்கு. அந்த காலத்துல பூஜையெல்லாம் பண்ணி செயின் போட்டு அந்த மரத்தை கட்டி வச்சிருக்காங்களாமா. இந்த மாதிரி ஒரு கதை வந்துட்டு இங்க இருக்கு. திருப்புறோம் நம்ம உங்களுக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனுக்கு நான் போறேன். இது வரைக்கும் நான் வந்துட்டு ஹில்ஸ்ல வண்டி ஓட்டினதே இல்ல, கார் ஓட்டினதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் போறோம். அது மட்டும் இல்லாம போன வாரம் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாறை வந்து ஒரு பையனை அப்படியே அடிச்சிட்டு போச்சு ஏரியால போச்சாமா. அது என்னன்னு இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் ஒரு பெரிய பாறை வந்து எங்க இருந்தோ மேல இருந்து உருண்டு ரெண்டு பசங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கிறப்ப மேல நிறைய பேர் பாத்துருப்பீங்க, நியூஸ்ல பாத்துருப்பீங்க, பாத்தீங்களாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இதோ நம்ம ஃபர்ஸ்ட் பெண்ட் ஏரியாச்சு, ஏறினதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு பாருங்க இடம். நம்மளும் புல்லட்ல போறோம் இந்த மாதிரி ஒரு நாள். நம்மளும் போறோம் உடம்பேத்திட்டு. எதுக்கு உடம்பேத்திட்டு போறீங்க? புல்லட் ஓட்டறக்கு உடம்பேத்தணும் இல்ல. நம்ம பெண்ணு திரும்பி திரும்பி போறோம்டா. சூப்பரா இருக்குல. ஆ கேரளா ஃபுல்லாவே இந்த மாதிரி பெண்டு தான் இருக்கறனால பெருசா தெரிய மாட்டேங்குது எனக்கு. தெரியுமா நம்ம இடம் தான் பாத்துக்கோ. உங்க இடமா? ஆமா பின்ன
நீ வாங்கி போட்ட இடமா. மரம் கண்டுல எந்த ஒரு ஹைட் ஆனு எல்லா ட்ரீஸுமே எப்படி வரான் பாரு. இந்த பெண்டில் அவன் ஓவர்டேக் பண்ணணுமா? போய் கேட்டு வா போ. ஏன் கேட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஏ ஜாலிதான் இந்த ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. என்னடா எப்படி காட்டுது? ஆமா இப்படி தானே இருக்கு இல்ல? ஆமா பெண்டு பெண்டா. மொத்தமாவே 13 கிலோமீட்டர் தான், 30 மினிட்ஸ். நான் ஜாலியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு டிரைவ் பண்றதுக்கு? ஆனா உன்னால எதுமே என்ஜாய் பண்ண முடியலல. பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸோன், இங்க இருந்து பிளாஸ்டிக்கே கொண்டு போக கூடாது. நீ நம்ம கிட்ட இவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு. எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு? நீ நம்ம கிட்ட பிளாஸ்டிக் இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இருக்கும். ஏன் மனுஷனே ஒரு பிளாஸ்டிக் மிருகம். இங்க பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்கானுங்க. பிரிட்ஜ் இல்ல, அது புது ரோடு. இது புது ரோடு. இங்க இருந்து அங்க பெருசா இருக்கும்டா ரோடு. செகண்ட் பெண்ட் அது. ஹார்பின் நம்பர் 2. ஆமா செகண்ட் பெண்ட். போறோமா மேல ரோடு தெரியுது. புடி புடி, எனக்கு பயமா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கல்ல? வெறும் 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறோம். இதா இவிட எல்லாரும் வண்டி நிறுத்த. இங்க எதுக்கு நிறுத்துறாங்க? சும்மா அங்க இருந்து சாப்பிடுறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு. போட்டோ எடுக்கலாமா? இங்க எதுவும் நிறுத்தி இல்ல, அடுத்த பெண்ட் ஏறிக்கலாம். நீ அடுத்தடுத்துன்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு போயிருக்கோம். இப்போ 6th பெண்ட் ஏரியாச்சு. 6th பெண்ட் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்ன எத்தனை இருக்குன்னு தெரியுமா? டோட்டல் 14 நினைக்கிறேன். 14 ஆமா தெரியாது, கன்ஃபார்மா தெரியாது. இங்க எல்லாம் நிறுத்தலாம். நாங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க பாரு, உன் கிளாஸ்மேட், காலேஜ் மேட், ஸ்கூல் மேட். இங்க பாரு, உன் டியூஷன் மேட் பாரு. போடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும். புளியம்பட்டிக்காரங்க இங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தான். இதெல்லாம் சுஹைலோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்காருக்கு பண்ணி கொடுத்ததுதான். யார் நீ தான் கட்டி விட்டியா? ஆமா. ஓ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 9 பெண்டு நம்ம தாண்டி மேல வந்துட்டோம். பம்பி இறங்கலன்னு சொல்லிட்டான். இறங்குறியா? நிக்கலையா? சரி ஓகே, நிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு இங்க காட்டுற பாருங்க, வேற லெவல்ல இருக்கீங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எப்படி செமையா இருக்குல்ல. இந்த வழியே தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏறி வந்திருக்கோம். இந்த அங்க ரோடு இருக்கு, இப்படிதான் ஏறி வந்திருக்கோம். இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு மேலே போகணும். மேலே தெரியுதா? அங்கே ரோடு தெரியுது பாருங்க. யாருக்கு தெரியுதுன்னு தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு இருக்கு. நீ ஷுவராக நீ மேலே வரல இல்லை, வெளியே வரல இல்லை? ஓகே, இந்த வியூ எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இந்த மாதிரி காரில் இது வரைக்கும் வந்துட்டு நான் காரில் டிரைவ் பண்ணதே கிடையாது, ஹில் ஸ்டேஷன் போனதே கிடையாது. எனக்கு பயம், நல்லா டிரைவ் பண்ணுவேன் ஆனால் எனக்கு ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயம். அந்த பயத்தை வந்துட்டு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பத்திரமா போயிட்டு பத்திரமா கீழே வந்தால் சரி. ஓகேவா? செம்மையாக இருக்கு. நம்ம கார் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்திருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்னேன், கிட்டத்தட்ட கார் வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு போக போகிறோம். செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குல்ல இப்படி ஓப்பன் பண்ணி போறதுக்கு? நல்ல நேச்சுரல் ஏர் வருதுல. நேச்சுரல் ஏர் தான். ஸோ வயநாடுக்குள்ளே வந்தாச்சு. வெல்கம் டு வயநாடு அப்படிங்கிற போர்டு வந்துட்டு நம்மளை வரவே இருக்குது.
பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு பக்கத்துல வந்தாச்சு, 600 meters தான் இருக்கு. ஸோ எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, நான் நாளைக்கு ஒரு வீடியோ வரும் ஓகேவா, அந்த வீடியோல வந்து நான் சொல்றேன் அது மொத்த டூரையும் வந்து அங்க காட்டுறேன். ஒரு வேற லெவல் ஒரு பிளேஸ், வயநாட்டுல ஒரு வேற லெவல் பிளேஸ், அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 meters அந்த பிளேஸ் இருக்கு ஓகேவா. ஆமா ரைட், மறக்காம